பரமக்குடியிலிருந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சைக்கிள் யாத்திரை மேற்கொண்டனர். தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க கோரி திருச்செந்தூர் வழக்கறிஞர்கள் சங்கம் மார்ச் 6 திருச்செந்தூர் நீதிமன்ற வாயில் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பரமக்குடியிலிருந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சைக்கிள் யாத்திரை மேற்கொண்டனர். பரமக்குடியிலிருந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சைக்கிள் யாத்திரையாக பக்தர்கள் செல்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் திருவரங்கம் ரோட்டில் திருவள்ளுவர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ வழிவிடு முருகன் ஆலயத்திலிருந்து பக்தர்கள் ஆண்டுதோறும் சைக்கிள் பாத யாத்திரை மேற்கொள்வது வழக்கம். இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு 44 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் குருநாதர் செல்வம் ஐயர் தலைமையில் பரமக்குடியிலிருந்து திருச்செந்தூருக்கு சைக்கிள் யாத்திரை தொடங்கினர். பரமக்குடியில் இருந்து சுமார் 187 சைக்கிள் பயணமாக இவர்கள் திருச்செந்தூர் அருள்மிகு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி திருக்கோவிலில் வந்தடைந்தனர். பின்னர் பொது வழிபாடு மற்றும் பால்குடம் தனி வழிபாடு ஆகியவற்றை முடித்துக்கொண்டு சைக்கிள் யாத்திரையாக பரமக்குடிக்கு மீண்டும் புறப்பட்டு சென்றனர். மிதிவண்டி பயணமாக 44 பரமக்குடி அருள்மிகு வழிவிடுமுருகன் ஆலயத்திலிருந்து நமது மிதிவண்டி பயணம் துவங்கி திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரை தரிசித்து மீண்டும் திரும்பும் பொழுதும் மிதிவண்டி பயணக்குழுவாகவே செல்வதாக வழக்கம் கொண்டு 48 விரதங்கள் இருந்து இந்த மிதிவண்டி பயணமானது சிறப்பான முறையில் துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தான் படித்த பள்ளிக்கு நன்கொடை அளித்த தொகையில் பிரிண்டர் அச்சுப்பொறி வாங்கப்பட்டு அதனை மாணவன் திறந்து வைத்தான். குமரகுருபர சுவாமிகள் தொடக்கப்பள்ளி திருவைகுண்டம் பள்ளியில் நடைபெற்ற தேசிய அறிவியல் தினத்தன்று பள்ளியில் 5 ஏ பிரிவில் படிக்கிற மாணவர் ராஜ விக்னேஷ், இவரது தந்தை மணிகண்டன் லாரி ஓட்டுநராகவும் அவரது தாய் மாரீஸ்வரி டெங்கு மசூரிலும் பணிபுரிந்து வருகிறார். இந்த மாணவன் தான் படித்த பள்ளிக்கு 13,000 நன்கொடையாக வழங்கினார். இதில் மாணவன் நன்கொடை அளித்த தொகையில் பிரிண்டர் அச்சுப்பொறி வாங்கப்பட்டு அதனை மாணவன் திறந்து வைத்தார். பள்ளியின் செயலர் முத்தையா தலைமை வகித்த விழாவில் மாணவனை பாராட்டி கை கடிகாரம் வழங்கினர். பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் தியாக செல்வன் பொன்னாடை போர்த்தி வாழ்த்தினார். முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் கந்த சிவசுப்பு, சர்வதேச உரிமை கழக செயலாளர் சந்துரு பெற்றோர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்கி அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் ஆசிரியர் பயிற்சி சகுந்தலா சிறப்பித்தார். தலைமை ஆசிரியர் ராணி நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க கோரி சென்னையில் உள்ள மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கறிஞர்களின் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தும் மெட்ராஸ் உயர்நீதிமன்றங்களின் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க கோரியும் JAAC மார்ச் 6 நீதிமன்ற பணியில் இருந்து விலகியிருப்பது என்று அன்றைய தினம் நீதிமன்ற வாயில் முன்பாக ஆர்ப்பாட்டம் செய்வது என்றும் முடிவெடுத்தது. அதன்படி திருச்செந்தூர் வழக்கறிஞர்கள் சங்கம் மார்ச் 6 திருச்செந்தூர் நீதிமன்ற வாயில் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு திருச்செந்தூர் வழக்கறிஞர் சங்க தலைவர் கு ஜே சுராஜ் தலைமையிலும் துணைத்தலைவர் முருகப்பெருமான், பொருளாளர் சூசை மைக்கேல் ராஜசேகர் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செயலாளர் பி முத்துக்குமார் நன்றி கூறினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மூத்த வழக்கறிஞர் சந்திரசேகர், எட்வர்ட் மற்றும் திரளான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். மூத்த வழக்கறிஞர்களே, இளம் வழக்கறிஞர்களே, சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடும்
மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஒரு வார காலமாக அங்கே உண்ணாவிரத போராட்டம் நடத்தி கொண்டு சார்பாக நீங்கள் நீதிமன்ற பணியில் விடுந்த பணியிலிருந்து விலகியிருப்பதற்கும் ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் ஏற்று இதை தினம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய தமிழ் என்பது தமிழ் ஒரு அமுதம் என்று சொல்கிறார்கள். வழக்காடுகின்ற பொழுது வாத உரை செய்கின்ற பொழுது நம்முடைய வழக்காடிகளுக்கு இந்த வழக்கறிஞர் என்ன பேசுகிறார் சிப்காட்டில் பசுமை வெளிப்பூங்கா அமைக்கும் பணியை தூத்துக்குடி மாவட்ட வன அலுவலர் மகேந்திரன் ஆய்வு மேற்கொண்டு மரக்கன்றுகள் வளர்க்கும் முறை, மரக்கன்றுகள் நடுமுறை, பராமரிப்பு முறை பற்றி எடுத்து கூறினார். தமிழகத்தில் 33% பசுமை மரங்கள் இருக்க வேண்டும், ஆனால் 23% மட்டுமே உள்ளன. அதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்தில் 33% மரங்கள் இருக்க வேண்டும், ஆனால் மிக குறைந்த 5% மரங்கள் மட்டுமே உள்ளன. ஆனால் அதிக அளவில் மரங்களை வளர்க்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மரங்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்த தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகமும் சிப்காட் நிறுவனம் மற்றும் அரசு அனைத்து துறைகளும் மரக்கன்றுகளை வளர்க்க பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக தூத்துக்குடி சிப்காட் இன்டர்நேஷனல் ஃபர்னிச்சர் பார்க்கில் சிப்காட் பசுமை வழி பூங்கா அமைக்கப்பட்டு வருகிறது. பூங்கா அமைக்கும் பணியை மாவட்ட வன அலுவலர் மகேந்திரன் ஆய்வு மேற்கொண்டார். பூங்கா அமைக்கும் பணியில் ஈடுபட வந்த பணியாளர்களிடம் மரக்கன்றுகளை எவ்வாறு வளர்ப்பது, மரக்கன்றுகளை எவ்வாறு குழி தோண்டி வைப்பது, பாலித்தீன் கவரில் உள்ள மரக்கன்றுகளை எவ்வாறு பிரித்து எடுப்பது, மரக்கன்றுகள் சாய்ந்து விடாமல் இருக்க குச்சிகள் எந்த முறைப்படி கயிறுகளை கட்டுவது, ஒரு மரக்கன்றுகளுக்கு எந்த அளவுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும், மரக்கன்றுகள் பராமரிக்கும் முறைகளை பற்றி தெளிவாக எடுத்து கூறினார். பூங்கா அமைக்கும் பணியின் ஆய்வின் போது கோவில்பட்டி வனசரக அலுவலர் கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட கிரீன் கமிட்டி உறுப்பினரும் மதர் சமூக சேவை நிறுவன இயக்குநருமான டாக்டர் எஸ் ஜே கெனடி, லீடு டிரஸ்ட் தொண்டு நிறுவன இயக்குநர் பானுபதி, சமூக ஆர்வலர் முருகப்பெருமான் மற்றும் பணியாளர்கள் இருந்தனர்.